ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேங்க. எதனால் அப்படின்னா, ஒரு முள்ளுள்ள பழங்கள் ரொம்ப ஆபத்தான இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிக்கலான இடங்கள்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பழங்களை வந்து பறிச்சிட்டு வரேன். பறிச்சிட்டு வந்து அதை முள்ளை கட் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பி, சில இடங்களில் டேமேஜ் ஆகும், சில இடங்களில் டேமேஜ் ஆகாது, சில இடங்களில் கொரியர் போகாது, சில இடங்களில் சேஃபாக டெலிவரி ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இந்த 2 வருஷத்தில் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குற ஒரு பொருள் வந்து பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த பிசிஓடி பிரச்சனையெல்லாம் க்யூர் ஆயிடுச்சிங்க சிஸ்டர், இது ஒரு மேஜிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரிவ்யூ அது கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அந்த சப்பாத்தி களி பழங்கள்லாம் பறித்து கை உடம்பு ஃபுல்லாக முள்ளு குத்தும். ஸோ அந்த அதெல்லாம் சில நேரங்களில் நினச்சி பார்க்கும்போது எதுக்குடா இந்த வேலை செய்யணும்னு தோணும். ஸோ அதை வந்து ஏன் அப்படி நினச்சோம் அப்படின்ட்டு தோண வைக்குது உங்களோட ரிவ்யூ. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் கன்சீவாக இருக்கீங்க, வாழ்த்துக்கள்ங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பிசிஓடி பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க, வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு கிடைக்காமல் வாங்கி சாப்பிட்டு நிறைய ரிசல்ட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கிறதுல நீங்கள் ஏன் வேஸ்ட்டு பண்ணணும், சாப்பிட்டு தான் பாருங்களேன். ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்கள், பிசிஓடி பிரச்சனையாக இல்லை வேறு என்ன பிரச்சனை இருக்கோ சாப்பிட்டு பாருங்க, க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்களே எனக்கே மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. நிறைய பேர் கன்சீவாக இருக்கும், அந்த நீர்க்கட்டி பிரச்சனையெல்லாம் குணமாயிருக்கு, கர்ப்பப்பையில் இருக்க பிரச்சனையெல்லாம் குணமாயிருக்கு. ஜென்ஸ் முதக்கொண்டு நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய பேர் வந்து நிறைய ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஆனால் அதை நான் ஷேர் மட்டும் பண்ணுறதே இல்லை, ஏன்னா அவங்க வந்து பர்சனல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஷேர் பண்ணுறதில்ல. இன்னமும் நம்மக்கிட்ட எத்தனையோ பேர் சப்பாத்தி களிப்பழம் வாங்கினாலும் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். அந்த நடக்கிற விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறதில்ல, அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க.